பேசும்போதே ஒரு சிலங்கிறாங்க, ரெண்டு வார்த்தை பேசணும், ஏன்னா முடியாது, ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்ன வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். என் உயிரிலும் மேலான என் இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, இங்கே யாரும் வரலன்னு நினைக்கிறேன். என்னுடைய பொக்கிஷன் சொல்கிறதா, என் ஏற்கனவே ஒருத்தர் பொக்கிஷன் சொல்லி அவர் காணாமல் போயிட்டார், இன்னொரு பொக்கிஷன் சிவா இருக்கிறாரு. ஒருத்தர் கருத்தானே, நீங்கள் தானே பொக்கிஷன், நீங்கள் தானே படம் முடிகிறேன்னு பொக்கிஷன் பொக்கிஷன் ஒருத்தர் சொன்னார். அவர் இப்போ எங்கே போயிட்டாருன்னு எனக்கே தெரில. ஆனால் என் தம்பி சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டணும், ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் என்னை கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், ஒரு மாதிரியா என்ன பார்ப்பார். ஏன் தம்பி அப்படின்னா, ஏன்னா சிம்பு அப்படி தான் பண்ணார், இப்போ இவர் பண்ணுறாரு. இல்லைண்ணே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னாரு. உண்மையிலே நாங்கள் போன பிறவில் ஏதோ அண்ணன் தம்பியாக பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் மேலே அப்படி ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு. கடைசியில் இந்த பாசம் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாலாஜி, அவர் உண்மையிலே ரொம்ப பாராட்டணும், அவரும் என்னுடைய ஃபேனு, சென்ட்ரா என்னுடைய ஃபேனு. இதுக்கும் மேலாக ப்ரொடியூசர் கோபிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா கோபி வந்து ஏதோ நான் கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க தம்பி, ஏன் நான் இதில் பணத்தை வாரி இறக்கிறேன், இல்லை கப்பல் அப்படியே கப்பல் என்ன தம்பி பண்ணுறீங்கண்ணா, இல்லை நான் கப்பல் விட்டுருக்கேன் நான். சரி, அது உண்மையாக போய் எனக்கு தெரியல, சரி விட்டுருக்காரு, சரி விடட்டு, அவர் வாட்டு விட்டு போகிறாரு விட்டுட்டேன். அப்புறம் டைரக்டர் திரையுறவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னான். சும்மா ஈஸியாக இருப்பார் எந்த டேக்காக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி வாயில் சீட்டு வைப்பார், என்ன தம்பி பண்ணுங்கண்ணே அப்படிம்பாரு, என்ன எப்படி தம்பி இருக்கேன், அது சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன் மாதிரி நான் போய் மானிட்டர் பார்ப்போம், ரொம்ப நல்லா இருந்திருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். கண்டிப்பாக பழைய நிலைமையில் இனி வரக்கூடிய நிலைமையில் அவருக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் இத்தனை பேர் டைரக்டர் பார்த்துருக்கேன், எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற டைரக்டர் எல்லாமே ரொம்ப திறமையானவங்க, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரமாதம் பண்ணுறாங்க. ரெண்டாவது, என்னுடைய இனிய நண்பர் பாலானந்த் இறந்து ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா என்னுடைய படம் என்ன ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஆனந்தத்தில், அவர் ஆனந்தத்தில் பார்த்துட்டு போயிருந்தாலே சந்தோஷமாக போயிருப்பாங்க, அதுக்கு முன்னாலே போயிட்டார். அவருக்கு அவர் ஆத்மா சாந்தியோட எல்லாம் நான் இரவு நான் ரொம்ப வேண்டுறேன். இதுக்கும் மேலே இந்த படத்தில் நான் வந்து ஒரு கருவாக நான் வரணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு என்னுடைய தம்பின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு ப்ரொடியூசரும் சொல்லாத தெரியல, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்லாத தெரியல. சிங்காரவள் வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தார், திடீர்னு வந்தார். ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் இருந்தேன், உடனே நீங்கள் ப்ரெஸ்ஸில் மீட்டிங் வந்தேன், என்ன தம்பி திடீர்னு கூப்பிடுங்க, என்ன ப்ரெஸ்ஸு, எதுவும் நியூஸ் எதுவும் வந்துருச்சா, என் நியூஸ்னா, ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, படத்தை பற்றி பேசலண்ணே, நான் எந்த படம் தம்பி, இல்லை இந்த ஃபஸ்ட்டு வந்து டைலாக் வந்து சிம்மக்கள் சேகர்னு சொல்லி தான் வந்தது. நான் சொன்னேன், தம்பி சிம்மக்கள் சீனுன்னு வைங்க தம்பின்னு, அப்படி என்ன வச்சிருந்தே, அப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்கன்னா இந்த என்ன படம்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டார், பணத்தை கொடுத்தார், சரி நம்ம பேரில் ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினச்சேன். டக்குன்னு சிம்மக்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அட்ராமச்சா விஷயம்னாரு. படம் ரொம்ப பிரமாதம், அவர் தான் எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். படத்தை பற்றி நான் பார்க்கணுன்னா இந்த சாங்கே வந்து நான் ஒரு 10 தடவை பார்த்துருவேன், திரும்ப திரும்ப போட்டு காட்டுக்கிறதே நான் பார்க்கணும்னு சொன்னேன். அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக எடுத்துருக்கிறாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது நான் சொல்கிறதோட பாருங்கள், அதுக்குள்ளே ஓலம் வந்துருச்சு, சீக்கிரம் முடியும்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். பாருங்க, நான் வந்து லைவாக சொல்லியிருக்கேன், பஞ்சு கேட்குறாங்க, சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு இது வந்து கண்ணால் லட்டு திங்க அப்புறம் லட்டு சாப்பிட்டு திகட்டுறதுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து அதுக்கு மேலே வரும் இந்த படம். ட்ராமா சவுசில் வந்து நான் வார்த்தைக்காக சொல்ல, நான் நடித்த படத்தில் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெலாம் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன், இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த படம் வந்தாலே எனக்கு ஒரு கிரேடு கூடும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இந்த படம் வந்து திரையுலகம் வந்து அவ்வளோ பிரமாதமாக தம்பி பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து பணத்தை பணம் பார்க்கல, சும்மா தனியாக செலவிச்சுருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் கூட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக தெரிஞ்சு நினச்சிக்க, அந்த படம் வந்து விளம்பரம் வந்து ஆரம்பத்தில் தஞ்சையில் பெருசு பெருசாக போட்டாங்க, அது என் ஃபோட்டோ பெருசாக போட்டாங்க, தம்பி ஃபோட்டோவை பக்கத்தில் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணார், கோபி என்ன தம்பி அப்படின்னா, ஒன்றும் இல்லைண்ணே, ஐடியிலேருந்து லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு இத்தனை கோடி கட்டணம் மாம்பலா அப்படின்னு. தம்பி அது ஏன் படம் இல்லை, உங்கள் படம் தானே தம்பி அப்படின்னு, அதுக்கு தான் என் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னாரு. அதான் அந்த படத்தை நான் தான் தயாரிச்சேன்னு சொல்லி ஐடியிலேருந்து லெட்டர் போட்டாருங்க, அதுலேருந்து என் போட்டோ பேப்பரில் என் போட்டோ வரதே இல்லை, ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. நான் தம்பிட்ட கேட்டேன், ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நான் தான் செலவழிக்கிறேன், நான் தான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறு, என்னுடைய படம் கண்டிப்பாக நான் எடுப்பேன், அது ஜனவரிக்கு மேலே எடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, என்னை ஆதரித்து என்னை நம்பி வந்தக்கூடிய ப்ரொடியூசருக்கு நான் என்றைக்குமே விசுவாசமாக உண்மையாக இருப்பேன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த படம், இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப காமெடியாக வந்திருக்கு. அதான் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேசணும், இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை.
ஏன்னா அந்த இப்போ ஷூட்டிங் விட்டுட்டு தான் ஓடி வந்தேன், ரெண்டு மணி பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்ல நான் ஒன்றும் பில்டப்லாம் பண்ணல, எக்மோரில் தான் ஷூட்டிங் நடக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் வந்து மத்தியான நேரத்தில் எதுவுமே பேச முடியாது. ஒன்று காலையில் பேசணும் இல்லை ஈவினிங் பேசணும். இந்த டயத்தில் பேசி பாவம் நீங்கள்லாம் பசியில் உட்காந்துருப்பீங்க, அதனால் என் பேச்ச சுருக்கமாக சொல்கிறேன். இதில் வந்து டைலாக் வந்து எனக்காகவே எடுத்துருக்கிறாங்க, பஞ்சு டைலாக்லாம். அரிசி அரைச்சாதான்டா மாவு, பவரை பறிச்சா சாவு அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு டைலாக். அதை வந்து இதுக்காகவே ஒரு நாள் ஷூட்டிங்கே எடுத்தாங்க, இதுக்காகவே இந்த டைலாக் சொல்கிறதுக்காகவே அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் இந்த படத்தை வந்து கற்பனை தான் எடுத்தாங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க யாரோ ஒரு பெரிய நடிகரை வந்து பாதிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து சும்மா சினிமா, யாரை வேணாலும் கலைக்கலாம் சினிமாவில். நாங்கள் எங்கள் வேலை அவங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்க. அதனால் இது வந்து ஒருத்தரை பாதிக்கிற மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அந்த கதை வந்து காமெடி கதை. இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து ப்ரெஸ்ஸில் இந்த படத்தை லட்டு படம் மாதிரி ரொம்ப பிரமாதமாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்து தான், அதாவது சொல்லுவாங்க எம்மன் தான் ஒரு கடவுள் தான் கையில் இருக்குது சாவுன்னு, அந்த மாதிரி இது வாழ்வு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி கையில் தான் இருக்குது. ஏன்னா எத்தனை கோடி செலவழித்து எத்தனை பேர் நடித்தாலுமே இதை வந்து வெளியே கொண்டு வர்றது பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி தான். அதனால் நீங்கள் நல்லா எழுதுவீங்க. ஆனால் என்னை பற்றி எது எழுதாங்க, படத்தை பற்றி நல்லா எழுதி நல்லா டெவலப் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க சினிமா நம்பி இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு படம் வெற்றி பெற்றால் தான் அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த வாய்ப்புக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய உறுதுணையும் எங்களுக்கு வேணும். நானும் தொடர்ச்சியாக படம் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து என்னை ஹீரோன்னு சொல்லி தான் என்னை வந்து சிங்காரோட கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து விட்டுவிட்டு என்ன தம்பி என்ன ஹீரோ நீங்கள் சிவா போட்டிங்கண்ணே, அவரும் நீங்களும் ஹீரோ தானே, விடுங்கண்ணே பார்த்துக்கலண்ணே, அடுத்த படம் நீங்கள் தானே. இதே மாதிரி எல்லா படிச்சும் இதுதான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரில. உண்மையை சொல்லுங்கண்ணே, நீங்கள் காமெடி வரீங்கன்னா காமெடி பீசுனே ஒரு பத்து நாள் பண்ணுங்க, பதினாலு பண்ணால் பண்ண போகிறேன். இட்டு தோணுன்னு பில்டப் பண்ணேன், அவங்களுக்கு ஹீரோன்னு பயங்கரமான ஆள்ண்ணே, நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு இமேஜ் பண்ணிடுறோம்ல, சரி நடவில் நடக்கலனாலும் கடவுளே நடக்கட்டும். அதுவும் இல்லை, ரெண்டாவது வந்து நம்ம இவர் பாலாஜி சொன்ன மாதிரி அண்ணன் வந்து எல்லாம் நடிப்பு சொல்லி ஒரு நடிப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கட்டிப்பிடிக்க பூரா விழுங்க தான். ஆனால் எப்படி நான் பண்ண அப்படின்னா இவங்க கட்டிப்பிடி. ஆனால் இந்த படத்தில் வருது என்னன்னு பாருங்கள், எனக்கு ஹீரோனே இல்லை, எல்லா படத்துலையும் எனக்கு ஹீரோயின் கிடையாது. சும்மா தண்ணி ட்ராக்காக கொண்டு வந்துடுறாங்க. நான் எல்லா பற்றியும் கேட்டேன், எடுத்தோன்னு என்னை புக் பண்ணால் கேட்பேன், தம்பி என்ன தம்பி என்ன செய்யறேன். ஆனால் இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தேன், ஒரு பாதி நாள் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தானே படத்துக்கு எல்லாமே அப்படியே தம்பி சரி தம்பி தம்பி எனக்கு ஹீரோயின் யார். ஆனால் அதுதானே இல்லை, அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ற, இல்லைனா நீங்கள் வாங்கினா நீங்கள் நடிச்சு கொடுக்குற, நீங்கள் நடித்தா தானே ஃபேன்ஸ்லாம் நிறையா வருவாங்க பார்ப்பாங்க அப்படியே அதுமாரி சரி தம்பி நடிச்சு கொடுக்குறேன். அது மாதிரி பாலாஜி சொல்கிறது வந்து ஒன்லி நடிப்பு தான், நம்ம வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் தம்பி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அவர் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. சில விஷயம் தான் கெடுக்கிறார், சில விஷயம் அவரே பண்ணிக்கிறார். அதனால் அவர் பண்ணுறது ஹீரோ பண்ணுறதுலாம் நம்ம வந்து கண்டுக்கல. கொடைக்கானல் போகும்போது கூட்டி போகிறேன் ப்ரொடியூசர், நான் அவளாக இருந்தேன் சரி வெயிலாக இருக்குது கொடைக்கானல் போய் ஒரு பத்து நாள் இருப்பாங்க. ஆனால் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன், கொடைக்கானல் முடிஞ்சுன்னா கொடைக்கானல் ஷூட்டிங் முடிச்சுன்னா அடுத்து கீழே என்ன மாதிரி என்ன தம்பி கீழே மேலே சொல்லி சரி விடுங்க தம்பி அப்படின்பா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நான் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் படத்தை வந்து பிரமாதமாக கொண்டு வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் சலீம் சொன்னார், ஆனால் இந்த இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி எடிட்டராக இருந்தாலும் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் கேமராமேன் சொல்லவே வேணாம், பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுங்களா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஸ்ரீராம் கேமராமேன்லேருந்து இவர் வரையும் நான் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல கேமரா நல்லா பண்ண அவரில் எதிர்காலம் இந்த படத்தை பண்ணால் அடுத்த படம் கண்டிப்பாக நமக்கு நிறைய வாய்ப்பு வரும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த நம்பிக்கையும் இந்த எங்களுடைய விடாமுயற்சி எங்களுடைய உழைப்புக்கும் பத்திரிக்கையாளர் தொலைக்காட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் தான் நல்லா எழுதி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது உங்களுடைய கடமை, நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவீங்க. இன்றைக்கி நான் பவர் ஸ்டார் காரணமே நீங்கள் தான், அதை இன்றைக்கி நான் இன்றைக்கி வாழ்நாளில் மறக்க மாட்டேங்கன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நீங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி நன்றி.